ரிஷபராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். பழகுவதில் முன்னணியில் திகழும் ரிஷபராசி அன்பர்களே, சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற ராசியை கொண்டவர்கள் நீங்கள். மக்களின் மனதை தன்பால் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. சிக்கல்கள் வந்தால் கூட அதை எளிதாக எடுத்துக்கொள்வீர்கள். கவர்ச்சியான பேச்சால் காரியங்களை சாதிக்கும் வல்லமை உங்களுக்கு உண்டு. அதிர்ஷ்டசாலிகள் என்று அழைக்கப்படுபவர்களின் பட்டியலில் நீங்களும் ஒருவராக விளங்குவீர்கள். மற்றவர்களால் அடைந்ததை விட உங்கள் முயற்சியால் செயலால் அடைந்ததே அதிகம். ஒவ்வொன்றையும் நீங்களாகவே அறிந்து கொண்டு உங்கள் செயலால் உங்களுக்கு தேவையானதை அடைந்து விடுவீர்கள். எந்த விஷயத்திலும் அவசரப்பட மாட்டீர்கள், ஆத்திரப்பட மாட்டீர்கள். ஒரு முறைக்கு பல முறை நன்றாக யோசித்து ஒரு செயலை செய்வீர்கள். இயல்பாகவே மன உறுதி இருக்கும். கஷ்டத்தை பெரிதுபடுத்த மாட்டீர்கள், சுகத்தையும் பெரிதுபடுத்தி கொள்ள மாட்டீர்கள். இரண்டையும் சமமாக கருதும் மனம் கொண்டவர்கள் நீங்கள். ஆலோசனைகளை பெற்று வரும் வெற்றியை விட நீங்கள் உழைத்து பெறும் வெற்றியையே பெரிதாக நினைப்பீர்கள். எந்த நாளையும் இனிய நாளாக மாற்றும் பார்வை பலத்தை பெற்ற குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசியை பார்க்கப் போகின்றார். புரட்டாசி 18 குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை அன்று அவருக்குரிய நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் விருச்சக குருவாக சஞ்சரிப்பது யோகம்தான். எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்க, எதிர்காலம் சிறப்பாக அமைய பயிற்சியாகும் குருவை முன்னதாகவே யோகபலம் பெற்ற நாளில் சென்று உங்களுக்கு அனுகூலம் தரும் ஸ்தலங்களில் வழிபட்டு வர வேண்டும். ராகு கேதுகளுக்கு உரிய நாகசாந்தி பரிகாரங்களையும் சனிக்குரிய சிறப்பு ஸ்தல வழிபாடுகளையும் செய்ய வேண்டும். குரு பயிற்சியாகும் போது 1, 3, 11 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். எனவே மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். தங்கம் வெள்ளி தானாக வந்து சேரும். தன வரவு அதிகரிக்கும். இடையூறாக இருந்தவர்கள் இடத்தை விட்டு விலகுவார்கள். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா காண்பீர்கள். குருவின் பரிபூரண பார்வை 1, 3, 11 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே தேக நலன், செயல்திறன், மகிழ்ச்சியான மனநிலை, கௌரவம், உடன் பிறப்புகளின் உதவி, வழக்குகள், மூத்த சகோதரர், பணியாளர்கள், தொழிலில் லாபம், கௌரவ பதவி, முன்னோர் சொத்து, பணப்புழக்கம் ஆகியவற்றில் எல்லாம் குருவின் பார்வை பலத்தால் நற்பலன்கள் கிடைக்கப் போகின்றது. ஜென்மத்தை குரு தான் பார்த்தால் சிரமங்கள் அகன்று ஓடும் என்பர். எனவே இதுவரை பட்ட துயரங்கள் இனி அகன்று ஓடும். உடல்நிலை சீராகி உற்சாகப்படுத்தும். உறவினர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாக இருக்கும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். அரசு வழி உத்தியோக முயற்சி கைகூடும். வேலையும் விவாகமும் நெருங்கி வரும் நேரம் இது. மூன்றினை குரு தான் பார்த்தால் முயற்சியில் வெற்றி கிட்டும் என்பார்கள். கூட பிறந்தவர்கள் வாட வைக்கிறார்களே என நினைத்த நிலை இனி மாறும். உங்கள் தொழிலுக்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். ஒரு சிலர் கூட்டு தொழிலில் கூட அவர்களை சேர்த்து கொள்வார்கள். சொத்து தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்குகளை எதிரிகள் வாபஸ் பெற்றுக்கொள்வார்கள். எண்ணற்ற காரியங்களில் இருந்த தடைகள் எளிதில் விலகும். 11 குரு தான் பார்த்தால் பணத்தேவை பூர்த்தியாகும் என்பர். எனவே தொட்டது துளங்கும், கேட்டது கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். திடீர் தன வரவு வந்து திக்குமுக்காட செய்யும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை படிப்படியாக கிடைக்கும். அந்நிய தேசம் சென்று சம்பாதிக்க எண்ணியவர்களுக்கு அது கைகூடும். நகைகள் வாங்கி சேர்க்கும் நேரம் இது. அது மட்டுமல்லாமல் முன்னோர் சொத்துக்களை கொடுத்துவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கி முன்னேற்றம் காண ஒரு சிலர் முன்வருவார்கள். அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கலாம். விருப்ப ஓய்வில் வெளிவந்து தொழில் செய்ய நினைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு அதற்கான வாய்ப்பும் கைகூடி வரும். உங்கள் ராசிக்கு 8 கேதுவும் சனியும் இணையும் நேரத்தில் அனைத்திலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வாழ்க்கை துணையோடு பிரச்சனை, வாரிசுகளால் தொல்லை, சேர்க்கை சரியில்லாமல் சேமிப்புகள் கரைதல், தூக்கக் கலக்கமும் தொடரும் துன்பமும் தாக்கும் எதிர்ப்பும்
தன்னிச்சையாக செயல்படாத உடலும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்க காலத்தில் வருவது இயற்கைதான். எனவே திருநள்ளாறு, பெருச்சிக்கோவில், குச்சானூர் போன்ற சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று சனி வழிபாட்டையும், ஆலங்குடி, பட்டமங்கலம், சிங்கம்புணரி, முத்துவடுகநாதர், கீழசிவல்பட்டி, அருட்கவி முத்தப்பர் ஆலயங்களுக்கு சென்று வாய்ப்பு இருக்கும் பொழுது வழிபட்டு வருவது நல்லது. இக்காலத்தில் குரு பகவான் தன் சுய சாரத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே குரு பெயர்ச்சியானவுடன் குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்து மகிழ்வீர்கள். புகழ்மிக்கவர்களின் பட்டியலில் உங்களுக்கும் இடம் கிடைக்கும். கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமைப்படுவீர்கள். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருட்களை ஒன்றொன்றாக வாங்கும் கைகூடும் வாய்ப்பு வரும். வீடு வாங்கி குடியேறும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. 21/10/2018 முதல் 19/12/2018 வரை அனுஷ நட்சத்திர காலில் குரு சஞ்சரிக்கின்றார். எனவே மறைமுக எதிர்ப்புகள் மாறும். மாற்று கருத்துடையோர் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசு வழி சலுகைகள் கிடைத்து தொழிலை விரிவு செய்ய முன்வருவீர்கள். சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். புதிய ஒப்பந்தங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். 20/12/2018 முதல் 12/3/2019 வரை மற்றும் 18/5/2019 முதல் 27/10/2019 வரை கேட்ட நட்சத்திர காலில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். எனவே காரிய வெற்றி ஏற்படும். கட்டிட பணிகள் தொடரும். உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்கி சேர்ப்பதில் ஆர்வம் கூடும். 13/3/2019 முதல் 17/5/2019 வரை மூல நட்சத்திர காலில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். எனவே வாக்கு வளம் கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தன வரவிலிருந்த தடை அகலும். குடும்ப முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி ஆதரவு உண்டு. வாகனம் வாங்கும் யோகம் இருப்பதால் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு தொகை கிடைக்கும். சுய தேவைக்கும் வாகனம் வாங்கலாம். பயணங்களால் பலன் கிடைக்கும் நேரம் இது. பொது நலத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் நேரம் இது. பெண்களுக்கான பலன்கள். ரிஷப ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சாதகமான பலன்களை வாரி வழங்கப் போகின்றது. தேக்க நிலை மாறும். தெளிவு பிறக்கும். மாலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கு மாலை கிடைக்கும். வேலை கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பேறு வாய்க்கும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். இல்லம் கட்டி குடியேறும் யோகம் உண்டு. தனுசில் குரு சஞ்சரிக்கும் பொழுது தாய் வழி ஆதரவும் சகோதர ஒத்துழைப்பும் கூடுதலாக கிடைக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு பரிசீலனையில் இருந்த பதவி உயர்வு வந்து சேரும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சலுகைகள் வழங்குவார்கள். நினைத்தது நிறைவேற வியாழந்தோறும் குரு வழிபாட்டையும், ராகுகேது பெயர்ச்சி காலத்தில் அதற்குரிய சர்ப்ப சாந்தி பரிகாரத்தையும், சனிக்கிழமையன்று ஆதியந்த பிரபுவையும் வழிபடுவது நல்லது. சிறப்பு வழிபாடுகள். உங்கள் ராசிநாதன் சுக்கரன் என்பதால் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகை வழிபாடும், அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாடும் செய்ய வேண்டும். யோகபலம் பெற்ற நாளில் வைத்தீஸ்வரன் கோவில் சென்று தையல் நாயகி சமேத வைத்தியநாதரை வழிபட்டு வருவது நல்லது.